வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லெமன் ரைஸுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராகவே இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 கப்பு சாதம் எடுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 2 ஸ்பூன் வேர்க்கடலை தொளி நீக்கி வச்சுருக்கேன், 10 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 எலுமிச்சம்பழம் சார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்குது, இப்போ கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பை நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்ததும் பெருங்காயப்பொடி போட்டுடலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் வறுத்ததும் வேர்க்கடலை போட்டுடலாம். வேர்க்கடலையும் நல்லா வறுத்துருங்க. வேர்க்கடலை வறுத்ததும் கருவேப்பிலை போட்டு வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டு வதங்கிடுச்சு, இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். காஞ்ச மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு போட்டுடலாம். முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துருங்க. நல்லா செவக்க வறுத்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்கி வச்சு இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எலுமிச்சை சாறை ஊற்றிடலாம். இதோட சால்ட்டும் போட்டுடலாம். இதோட மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறியாச்சு. இப்போ சாதத்தை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறணும். நல்லா கிளறிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கிளறியாச்சு. நம்ம லெமன் ரைஸ் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த லெமன் ரைஸுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி லெமன் ரைஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.